வெஸ்ட் இண்டீஸில் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஐசிசி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் நடந்தது. ஆன்டிகுவாவில் நடந்த ஃபைனலில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதின. டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து அணிக்கு ஜேம்ஸ் ரெட் 95 ரன் எடுத்து கை கொடுக்க 44.5 ஓவரில் 189 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்தியா சார்பில் ராஜ்பாபா 5, ரவிக்குமார் 4 விக்கெட் கைப்பற்றினர். சுலப இலக்கை விரட்டிய இந்திய அணிக்கு ஷேக் ரஷித், நிஷாந்த் சித்து தலா 50 ரன் எடுத்து கை கொடுக்க 47.4 ஓவரில் 6 விக்கெட்டுக்கு 195 ரன் எடுத்து 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் இந்திய அணி 5வது முறையாக ஜூனியர் உலகக்கோப்பை வென்றது. இதற்கு முன் 2000, 2008, 2012, 2018 கோப்பை வென்றிருந்தது. கோவாவில் இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து 8வது சீசன் நடக்கிறது. பமோலிம் நகரில் நடந்த லீக் போட்டியில் ஜாம்ஷெட்பூர் பெங்களூர் அணிகள் மோதின. அபாரமாக ஆடிய பெங்களூர் அணி ஆட்ட நேர முடிவில் 3-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூர் சார்பில் கிளிட்டன் சில்வா 2, கேப்டன் சுனில் சேத்ரி 1 கோல் அடித்து கை கொடுத்தனர். பெங்களூர் அணி இதுவரை விளையாடிய 15 போட்டியில் 6 வெற்றி, 5 டிரா, 4 தோல்வி என 23 புள்ளிகளுடன் உள்ளது. ஜாம்ஷெட்பூர் அணி 13 போட்டியில் 6 வெற்றி, 4 டிரா, 3 தோல்வி என 22 புள்ளிகளுடன் 4வது இடத்தில் உள்ளது. பெங்களூருவில் ப்ரோ கபடி லீக் 8வது சீசன் நடக்கிறது. இதன் லீக் போட்டியில் தமிழ் தலைவாஸ் மும்பை அணிகள் மோதின. இதில் ஏமாற்றிய தமிழ் தலைவாஸ் அணி 35-33 என்ற கணக்கில் அதிர்ச்சி தோல்வியடைந்தது. மற்றொரு லீக் போட்டியில் உத்தரப்பிரதேச அணி 39-35 என்ற கணக்கில் ஹைதராபாத் அணியை வீழ்த்தியது. மற்றொரு போட்டியில் ஜெய்ப்பூர் அணி 28-35 என்ற கணக்கில் ஹரியானாவிடம் விழுந்தது.